நம்மிடையே உள்ள எனர்ஜி ரிசோர்ஸஸான நிலக்கரி மற்றும் கச்சா எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நிலையானது, மேலும் இவை இன்னமும் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்ற கேள்வி நமக்குள் எழதான் செய்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் ஏதோ நமக்கு பின்னால் வரும் தலைமுறைக்கானது என்று மட்டும் நாம் எண்ணிவிட வேண்டாம். இந்த கேள்விகள் நமக்கானதும் தான். நாம் தற்பொழுது பயன்படுத்தும் எரிபொருட்களான நிலக்கரி மற்றும் கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் கிரீன் ஹவுஸ் கேசஸான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி நமது பூமியை வெப்பமயமாக ஆக்குவதோடு அதன் தட்பவெப்ப நிலையையும் கணிக்க முடியாதபடி செய்து விடுகிறது. இதன் காரணமாக நம்ம வந்து அணு உலைக்கு மாறினோம். இவை வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவில்லைங்க, ஆனால் அதற்கு பதிலாக 1000 டன் அளவிலான கதிர்வீச்சான கழிவுகளை நமக்கு தந்தது. ஆதலால் நமக்கு ஒரு மாற்று எரிசக்தி வந்து இந்த நூற்றாண்டில் கட்டாயம் தேவைப்படுகிறதுங்க. அதுவும் அந்த எரிசக்தி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். இவையெல்லாம் நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்டர் மூலமாக தான் நமக்கு சாத்தியமாகும். நம்மில் பல நபர்களுக்கு நியூக்ளியர் ஃபிஷன் அதாவது அணுப்பிளவு ரியாக்டரை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்குங்க. இம்முறை தான் தற்பொழுது உலகெங்கும் உள்ள அணு உலைகளில் பயன்படுத்தி வருகிறார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய அணுவை பிளந்து 2 அணுக்களாக உருவாக்கும் பொழுது மிக அதிக அளவிலான ஆற்றல் வந்து வெளியேறுங்க. இந்த ஆற்றல் வெளியாக்கும் வெப்பம் மூலமாக நீராவியை உற்பத்தி செய்து அவற்றை டர்பைனில் செலுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபியூசன் அதாவது அணு இணைவு ரியாக்டர் மூலமாக 2 சிறிய அணுக்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக மிக அதிக அளவிலான ஆற்றல் வெளியேறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸான டியூட்டீரியம் ட்ரைட்டியம் இது இரண்டையுமே ஒரு மூடிய சாம்பரில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் மற்றும் மிகப்பெரிய வெப்பத்தில் செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா இவை ஒன்றிணைந்து ஹீலியம் ஆட்டமாக மாறும். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு நியூட்ரானும் கிடைக்குங்க. இதோட சேர்த்து நமக்கு மிகப்பெரிய அளவிலான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஏன் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலமாக அணுக்கழிவே வராதா என்று சிலர் கேட்கலாம். கட்டாயம் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலமாகவும் அணுக்கழிவு வருங்க. ஆனால் 100 ஆண்டுகளில் இந்த அணுக்கழிவின் கதிர்வீச்சு தன்மை வந்து முற்றிலும் குறைந்து விடுங்க. மேலும் அவற்றை மறுசுழற்சியும் செய்ய முடியுங்க. ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் வந்து வெளியேற்றும் கதிர்வீச்சு தன்மையான கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் முதல் 10000 ஆண்டுகள் வரை அதன் கதிர்வீச்சு தன்மை வந்து குறையவே செய்யாதுங்க. மேலும் 2011 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுகுஷிமா ஜப்பானில் ஏற்பட்ட அணு உலையின் விபத்து காரணமாக இதனுடைய நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறி ஆகிறது. சரி, அப்போ உடனே நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் வந்து செய்து விட வேண்டியதுதானே என்று கேட்கிறீர்களா? இதையும் நாம் அவ்வளவு எளிதாக நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை போல் செய்துவிட முடியாது. நாம் கடந்த 1920 ஆண்டு முதல் இன்று வரை நாம் சோதனை முயற்சியில் தான் உள்ளோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை வந்து நம்ம பல வகையில் செய்யலாங்க. ஆதிகால முறையான ஜெட் பிஞ்ச், ஸ்டெல்ராட்டார், மேக்னெட்டிக் மிரர் மற்றும் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள முறைகளான டோகோமாக், இனர்ஷியல் கன்ஃபைன்மெண்ட் பை லேசர் ICF. இந்த டோகோமாக் என்பது ஒரு சிறிய டாரஸ் அல்லது டோனட் வடிவிலான ஒரு இயந்திரங்க. இதன் மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பான டியூட்டீரியம் மற்றும் ட்ரைட்டியமை வந்து எரிபொருளாக வைத்திருப்பார்கள். இந்த டியூட்டீரியத்தை நம்ம கடல் நீரிலிருந்து உற்பத்தி செய்து விடலாம். ஆனால் இந்த ட்ரைட்டியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகில் அதிகமாக இல்லைங்க. அதனால் இதை வந்து நம்ம செயற்கையாக உற்பத்தி செய்ய தான் முடியும். இதை வந்து நம்ம லித்தியம் மூலமாக உற்பத்தி செய்து விடலாங்க. இந்த டியூட்டீரியம் மற்றும் ட்ரைட்டியத்தை வந்து சம அளவில் கலந்த கலவையை அதிக வெப்பமாக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதன் காரணமாக கிட்டத்தட்ட அந்த ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 15 கோடி டிகிரி செல்சியஸ் இருக்குமாங்க. இந்த 15 கோடி டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட கோர் டெம்பரேச்சரை காட்டிலும் 10 மடங்கு அதிகங்க. இந்த நேரத்தில் டியூட்ரியம் மற்றும் ட்ரைட்டியத்தில் சில எலக்ட்ரான்கள் வந்து வெளியேறி எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அயான்ஸாக உருவாகுங்க. இந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அயான்ஸ் தான் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவை சுற்றி 1 கோடி கிலோ எடையுடைய மேக்னட்டை வைத்து கட்டுப்படுத்துகிறார்கள்.
இந்த ரியாக்ஷன் மூலமாக நமக்கு ஹீலியம் மற்றும் நியூட்ரானும் கிடைக்குதுங்க. கூடவே அதிக அளவிலான எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த வகையான ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் அனைத்து நட்சத்திரங்களிலும் நடக்கிறது. மேலும் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனை போல் ஆபத்தானது இல்லைங்க. இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் இந்த பிளாஸ்மா ஜென்ரேட் ஆகிறது முற்றிலும் நின்றுவிடும். மேலும் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரில் நம்ம எரிபொருளை செலுத்தினால் பல ஆண்டுகளுக்கு அது வந்து வெடித்து கொண்டே இருக்குங்க. ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி எரிபொருள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எரிபொருளை செலுத்துவதை நிறுத்திவிட்டாலே இந்த ப்ராசஸ் வந்து நின்றுவிடுங்க. இந்த டோக்கமாக் முறையில் முதன் முதலில் 1983 உருவாக்கப்பட்ட ரியாக்டர் தான் இந்த ஜெட், அதாவது ஜாயிண்ட் யூரோப்பியன் டாரஸ். இந்த ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1991 முதல் இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது. இடையில் வந்து 3 வருடம், அதாவது 2009 முதல் 2011 வரை பல பாகங்களை மாற்றி தற்பொழுது புது வடிவம் பெற்றுள்ளது. இந்த ஜெட் ரியாக்டர் தான் வந்து 1997 வந்து 24 MW பவர் இன்புட்டை வைத்து 16 MW பவர் உற்பத்தியை செய்துள்ளது. இதுதான் இன்று வரை அதிகபட்ச அளவாக உள்ளதுங்க. அடுத்தபடியாக தென்கொரியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த டோக்கோமாக் வகையிலான நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை உருவாக்கி வருகிறார்கள். இதை தான் அவர்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் சன், அதாவது செயற்கை சூரியன் என்று அழைக்கிறார்கள். தென்கொரியா வந்து அதனுடைய செயற்கை சூரியனான கேஸ்டார் ரியாக்டர் மூலமாக கடந்த டிசம்பர் 2016 வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி டிகிரி செல்சியஸ் அளவிலான பிளாஸ்மாவை 70 நொடிகள் வரை தக்க வைத்தார்கள். இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் ஒரு புதிய மைல்கல்லையே தொட்டதுங்க. ஆனால் இதை முறியடிக்கும் விதமாக சீனாவின் ஈஸ்ட், அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ் சூப்பர் கண்டக்டிங் டோக்கமாக் இதை உருவாக்கி உள்ளார்கள். சோதனையில் பார்த்தீங்கன்னா 10 கோடி டிகிரி செல்சியஸ் வெப்பமுடைய பிளாஸ்மாவை 110 நொடிகள் வரை தக்க வைத்தார்கள். இந்த 10 கோடி டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட கோர் டெம்பரேச்சரை காட்டிலும் 6 மடங்கு அதிகங்க. மேலும் கடந்த மாதம் நவம்பர் 27, 2020 சீனா அதனுடைய 2வது எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டரான HL2M டோக்கோமாக்கின் கட்டுமானத்தை முடித்தார்கள். இதில் சூரியனோட கோர் டெம்பரேச்சரை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான வெப்பத்தை அடைய திட்டமிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த 2வது முறையான இனர்ஷியல் கன்ஃபைன்மெண்ட் பை லேசர், அதாவது ICF, இந்த முறையின் மூலமாக அமெரிக்காவின் நேஷனல் இக்னிஷன் ஃபெசிலிட்டியும் மற்றும் கனடாவின் தனியார் நிறுவனமான ஜென்ரல் ஃபியூஷனும் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் என்ன செய்தாலும் இதுவரை யாருமே இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை உண்டாக்க தேவைப்படும் மின்சாரத்தை விட இதிலிருந்து அதிகமாக மின்சாரத்தை தயாரிக்கவே இல்லைங்க. இது என்று நடக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த வெற்றியை சாத்தியமாக்கத்தான் 35 நாடுகள் ஒன்றிணைந்து ITER, அதாவது இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்ற நிறுவனத்தை $65 பில்லியன் செலவில் உருவாக்கி கொண்டுள்ளார்கள். இந்த ITER வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முதல் சோதனையை பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 வந்து செய்ய திட்டமிட்டுள்ளது. அப்பொழுது 50 MW மின்சாரத்தை இன்புட்டாக செலுத்தி 500 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. இது வெற்றிகரமாக முடிந்தால் டெமோ என்கிற இண்டஸ்ட்ரியல் புரோட்டோடைப்பை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளது. மேலும் அதைத் தொடர்ந்து 2050 மேல் பொது பயன்பாட்டிற்கு எடுத்துச் செல்லவும், 2060 மற்றும் 70களில் உலகில் உள்ள அனைத்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டராக மாற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் ITER விஞ்ஞானிகள். ஆனால் இதற்கெல்லாம் மிக நீண்ட தொலைவு உள்ளது மற்றும் மிகப்பெரிய பொருள் செலவில் சோதனையும் இண்டஸ்ட்ரியல் புரோட்டோடைப்பையும் நாம் வெற்றிகரமாக முடித்தாக வேண்டும். இதை நம் தலைமுறையில் பார்க்க முடியவில்லை என்றாலும் நமக்கு பின்னால் வரும் தலைமுறை கட்டாயம் இதை பார்க்குங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.